தற்போது கிடைக்கப்பெற்ற அண்மை செய்தி, வங்கக்கடலில் உருவான வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 14 மாவட்டங்களுக்கு இன்று மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. வங்கக்கடலில் உருவான வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 14 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் உருவான வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதில் 14 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், இப்ப 14 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்கள், என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது? பூர்ணிமா, தென்மேற்கு பருவமழை இன்னும் மேற்கு வங்கம், அதே போல மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து இன்னும் சில நாட்கள்ல விலகும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில, வடகிழக்கு பருவமழைக்கான சாத்தியக்கூறுகள் அக்டோபர் 3வது வாரத்துல தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இருந்தாலும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர கடலோர மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகாவுடைய மத்திய மாவட்டங்கள்ல கடந்த சில வாரங்களாகவே ஓரிரு மாவட்டங்கள்ல கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழைக்கான காரணம் இரண்டு விஷயம். ஒன்று, அரபிக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை. மற்றொன்று, வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. இந்த இரண்டு காரணங்களால் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்கள்ல கடந்த சில தினங்களாகவே கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு கனமழை இருக்கும் என்று ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையமும் இந்திய வானிலை ஆய்வு மையமும் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில, இன்று தமிழ்நாட்டினுடைய 14 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை என்பதை விடுத்திருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கையின்படி மஞ்சள் நிறம் என்றால் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது என்ற அர்த்தம். அதன்படி தமிழ்நாட்டினுடைய 14 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய ஆய்வாளர்களால் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருப்பத்தூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட இந்த குறிப்பிட்ட 14 மாவட்டங்கள்ல இன்று கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய ஆய்வாளர்களால் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட 14 மாவட்டங்களை தவிர தமிழகத்தினுடைய பிற மாவட்டங்கள்ல இன்று வானிலை எப்படி இருக்கும் என்றால், காலை நேரத்துல லேசான வெயில் இருக்கும், ஆனால் ஓரிரு இடங்கள்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கக்கூடிய இந்திய வானிலை ஆய்வு மையம், குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று தமிழகத்துல 14 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில, அக்டோபர் 13-14 ஆகிய தேதிகள்ல தமிழகம், காரைக்கால் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையான மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் முன்பே விடுக்கப்பட்டிருப்பது இந்த நேரத்துல குறிப்பிடத்தக்க ஒன்று. பூர்ணிமா, விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.